ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் ஒரு கோவிலில் புனரமைப்பு பணி நடந்துட்டுருந்தது. அதுக்கான எல்லா விஷயங்களையும் பெரியவா கிட்ட ஆலோசனை கேட்டு கேட்டு தான் ஸ்தபதிகள் பண்ணிட்டுருந்தா. அந்த சமயத்தில் ஒரு நாள் அந்த கோவிலோட அமைப்பில் சில மாற்றங்களை செய்யலாமான்னு கேட்கறதுக்காக தலைமை ஸ்தபதி வந்திருந்தார். அவர் சொன்ன மாற்றங்களை எல்லாம் கவனமாக கேட்டுட்ட மகா பெரியவா, நீ சொல்கிறதையெல்லாம் இப்படி வார்த்தைகளாக இருக்கிறத விட படமாக இருந்தால் தீர்மானம் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். நீ ஒன்று செய், இந்த கோவிலோட புராதன அமைப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு வரைபடமாக வரைஞ்சி எடுத்துக்கோ. அதோட இப்போ நீ சொல்கிற மாற்றங்களை எப்படி செய்ய போகிற, அந்த மாற்றங்கள் பண்ணினதுக்கப்புறம் அமைப்பு எப்படி இருக்கும், இதை இன்னொரு படமாக வரைஞ்சிக்கோ. அப்போ தான் ரெண்டு படத்தையும் பார்த்து மாற்றம் பண்ணலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டு வரேன்னு சொன்ன ஸ்தபதி 4-5 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வந்தார். அவர் வந்த நேரம் மகா பெரியவா புனரமைப்பு பணி நடந்துட்டுருந்த அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அரச மர நிழலில் உட்கார்ந்துட்டுருந்தார். வரைபடங்களை எடுத்துட்டு வந்த ஸ்தபதி அதை மகா பெரியவா கிட்ட கொடுத்தார். தனக்கு முன்னாடி ஒரு வஸ்திரத்தை விரித்து போட சொல்லி அதில் அந்த படங்களை விரித்து வைக்க சொன்னார். அப்படியே ஒரு தூய்மையான துணி விரித்து அதுக்கு மேலே வரைபடத்தை பிரித்து வச்சார் ஸ்தபதி. சரியாக அதே நேரம் பொட்டுன்னு ஒரு நீர்த்துளி ஸ்தபதி மேலே விழுந்தது. மேலே நிமிந்து பார்த்த ஸ்தபதி மழை தூர்றதுன்னு புரிஞ்சின்றார். அதுக்குள்ளே இன்னும் 2-3 துளிகள் விழுந்துடுத்து. ஸ்தபதி சட்டுன்னு வரைபடத்தை சுருட்ட ஆரம்பித்தார். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேகமாக மழைத்துளிகள் விழ ஆரம்பிச்சுது. என்ன, ஏன் வரைபடத்தை சுருட்டுற, பிரிச்சு வை, ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி பெரியவா சொன்னார். இல்லை சுவாமி, மழை வருது, படம் நினைஞ்சுட்டா வீணாயிடும், அதான் இதை உள்ளே கொண்டு போய் பார்க்கலாம்னு இழுத்தார் ஸ்தபதி. இப்போ மழை இன்னும் கொஞ்சம் பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஓ, அப்படியா சொல்கிற, இப்போ இங்கே இந்த வரைபடத்தை பார்க்க முடியாதபடி மழை தடுக்கிறதா சொல்கிற, ஆனால் சுவாமியோட திருப்பணிக்கான காரியங்கள் எதுவும் இயற்கையால் எந்த தடையும் வராதுன்னு தான் எனக்கு தோன்றுது அப்படின்னு சொன்ன மகா பெரியவா மெதுவாக தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தார். திருக்கரத்தை உயர்த்தி ஒரு முறை அசைச்சார். அவ்வளவுதான், சட்டுன்னு மழை நின்றுடுத்து. இப்போ வரைபடத்தை பார்க்கறதுல எதுவும் பிரச்சனை இல்லையே, மென்மையாக புன்னகைத்தார் மகான். அடுத்து சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலே அந்த வரைபடங்களை பார்த்து என்னென்ன மாற்றங்களை பண்ணலாம், எதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அறிவுரைகள் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு பழம் கொடுத்து ஸ்தபதியை ஆசீர்வாதம் பண்ணினார். பிரசாதத்தை வாங்கிட்டு வரைபடங்களை பத்திரமா பையில வச்சுட்டு ஸ்தபதி புறப்பட்டார். அவர் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் தடுத்து நிறுத்தின மாதிரி நின்றுருந்த மழை சரசரன்னு பெய்ய ஆரம்பிச்சிடுது. வேகமாக தண்ணீர் வர குழாய அழுத்தமாக திருகி மூடினா கூட 2-1 துளி நீராவது வந்து தான் நிற்கும். ஆனால் இங்கே இயற்கையாக பெஞ்சின்றிருந்த மழையை ஒரே ஒரு கை அசைவில் நிறுத்திட்டார் மகான். அதுபோல் ஸ்தபதி வரைபடத்தை பத்திரமாக எடுத்துட்டு நகர்ந்ததும் தடுத்து நிறுத்திய மழையை மறுபடியும் பெய்ய வச்சிருக்கார். இயற்கையை கட்டுப்படுத்துபவன் இறைவன்னா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த செஞ்சின்றிருக்கிற மகா பெரிவால அந்த தெய்வத்தின் அம்சம்னு பக்தர்கள் கொண்டாடுறது தானே சரி. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.